அதிகரித்துவரும் மின் தேவையை பூர்த்தி செய்ய அதிக அளவில் நிலக்கரியை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன விருந்தினர் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2014 ஆண்டு முதல் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தமிழ்நாட்டில் மட்டுமன்றி இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் தனது சிறகை விரித்து வளர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். என்எல்சியின் செயல்பாடுகள் காரணமாக நாட்டில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். अभी कोल इंडिया साइडिंग्स गुड़शेड साइडिंग्स पोर्ट ये सब मिला के अराउंड 49 मिलियन टन स्टॉक्स हमारे पास है और इसके अलावा भी वाटर स्टैग्नेशन जो माइन में कोल माइन में वाटर स्टैग्नेशन वगैरह वाटर लॉगिंग होता है उसके कारण कभी भी प्रोडक्शन हिट हो सकता है ये सोच के सिंस इस बरस फ्रॉम लास्ट अक्टूबर भारत में बिजली का डिमांड रिकॉर्ड लेवल पर है देर वॉज नो सच ए डिमांड प्रीवियसली ये देखते हुए हमने कोयला का इंपोर्ट का भी बंदोबस्त करके रखा है देश के 5-6 भागों में जो हमारा पोर्ट्स है उधर स्टॉक करके रखेंगे இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்எல்சி தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் இயக்குநர்கள் உடனிருந்தனா்.